ஃபஸ்ட்லாம் யூடியூப்பில் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா அது இன்ஸ்டாகிராம்லேயும் ட்ரெண்டிங்கில் இருக்கும், இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆச்சுன்னா அது யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஆனால் இந்த ஒரு வாரமாக ஒரு விஷயம் யூடியூப்பில் மட்டுமே ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு, இன்னொரு விஷயம் இன்ஸ்டாகிராமில் மட்டுமே ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு வாரம் என்ன நடந்துச்சு அதோட முடிவு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கக்கூஸ் டூர் ட்ரோல். அன்பு கேங் லீடரோட கக்கூஸ் டூரை வந்து ட்ரோல் பண்ணனால நிறைய பேருக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் காப்பிரைட் கிளைமும் வந்துருந்துச்சு. அதில் ட்ரோல் பண்ண ஒருத்தர் நானும் தான். ஆனால் என்னோடய வீடியோ வந்து வெளிவரதுக்கு முன்னாடியே கருவிலேயே கலைச்ச மாதிரி கருவிலேயே கொண்டுட்டாங்க. அதுதான் உண்மை. நான் வந்து அந்த வீடியோவுக்கு வந்து லைவ் ரியாக்ஷன் ரோஸ்ட் வந்து ஒன்று பண்ணி ரெடியாக அப்லோட் பண்ணி ஷெட்யூல் போட்டு வச்சுருந்தேன் ஒரு 6 மணிக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி. ஆனால் 5 மணிக்கு அந்த வீடியோவை கொண்டுட்டாங்க. எனக்கு முன்னாடி நிறைய பேர் அதை வந்து ரோஸ்ட் பண்ணி ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து நான் ஒரு தடவை பார்த்தேன், ரெண்டாவது தடவை போய் பார்க்கும்போது அந்த வீடியோ வந்து இருந்திருக்காது என்னன்னு சொல்லி அப்போவே நான் யோசித்தேன். இருந்தாலும் அவங்களே வந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் எனக்கு வரும்போது தான் தெரிஞ்சு எதனால் அது ரிமூவ் ஆகிருக்கும், எதனால் அது டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அதோட முடிவு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சோலோ கிரியேட்டர்ஸ் வர்சஸ் கார்ப்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வாரே வந்து கிரியேட் ஆகி யூடியூப்பில் வந்து தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு மெயின் காரணமாக இருந்தது வந்து விஜய் டிவிலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட்டு தான் அது காரணமாக அமைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் அதுதான் இல்லை. அதுக்கான காரணம் வந்து அன்பு ஜெயிக்கும் நம்புறீங்களா? அப்படியும் அவங்களும் வந்து என்னென்னமோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சோலோ கிரியேட்டரோட லைவ்லேயும் வந்து போய் பேசினாங்க. என்னென்னமோ பேசி எப்படி எப்படியோ நடந்துச்சு. ஆனால் வந்து அந்த இதில் முடிவு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலோ கிரியேட்டர்ஸோட கரங்கள் வந்து ஓங்கி இருந்ததுனால, சப்போர்ட்ஸ் வந்து பயங்கரமாக இருந்ததுனால அவங்களால மேற்கொண்டு எதுவுமே பண்ண முடியல. அதனால் வந்து அவங்களும் ஒதுங்கிட்டாங்க, நம்மளும் அவங்கள விட்டுட்டோம். ஒரு தளபதி ஃபேன் அடித்தா ஒரு இன்னொரு தளபதி ஃபேன் வரும், ஒரு தலை ஃபேன் அடித்தா இன்னொரு தலை ஃபேன் வரும். அதேமாதிரி ஒரு சோலோ கிரியேட்டர் அடித்தா இன்னொரு சோலோ கிரியேட்டர் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்நேரம் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நாங்களும் நம்மளும் அதை வந்து உணர ஆரம்பித்தோம். கண்டிப்பாக ஒரு சோலோ கிரியேட்டருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்னொரு சோலோ கிரியேட்டர் வரான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை நம்ம சேனலில் இருக்க இந்த வீடியோவையும் ஏதாவது ஒரு செலிபிரிட்டி யூடியூபர் வந்து பார்க்கலாம், இல்லைனா ஃபியூச்சரில் பார்க்கலாம். அப்படி பார்த்தா அவங்களுக்கு வந்து சொல்கிறது என்னென்னா, ட்ரோல்ஸ் ரோஸ்ட் வரும், அதை வந்து தாங்கிக்கோங்க. அதுதான் வந்து என்ன சொல்கிறது, டீசெண்டாக வரதை தாங்கிக்கோங்க. ரொம்ப டீப்பாக போகிறத வேணாம், ஏதாவது பண்ணுங்கள் உங்களோட சேஃப்டிக்காக. மற்றபடி எல்லாத்தையும் வந்து அனுசரித்து அமைதியாக பார்த்து ரசித்து போனீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, நாங்களும் நல்லா இருப்போம். அந்த கக்கு ஸ்டூரை வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. ட்ரோல் பண்ண முடியல, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட வீட்டில் இருக்கிற பாத்ரூம் வந்து டூர் பண்ணி போட்டு அதன் மூலமாக மறைமுகமாக நிறைய பேர் ரோஸ்ட் பண்ணாங்க, நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு ரசிகரமாக இருந்துச்சு. முக்கியமாக சஃபீஸ்ன்ட்டு ஒருத்தர் வந்து போட்டிருந்தார். அப்புறம் தலைவர் ஜிபி முத்து அதுக்கு வந்து நம்ம சோலோ கிரியேட்டர்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தார். அவரோட பாத்ரூமை கூட காமிச்சு போட்டிருந்தார். எவ்வளோ அருமையாக இருந்துச்சு, அவர் க்ளீன் பண்ணி வச்சுருக்காரு, அப்படியே தக தக தகன்னு மின்னுது, அந்தளவுக்கு சுத்தமாக இருந்துச்சு அவரோட பாத்ரூம். இந்த மாதிரி சில பேர் வந்து ரோஸ்ட் பண்ணி ட்ரோல் பண்ணாங்க, கடைசியில் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். எப்படியும் அந்த சோலோ கிரியேட்டர்ஸ் கார்பரேட்ஸ், அதாவது சோலோ கிரியேட்டர்ஸ் வெர்சஸ் செலிப்ரிட்டி கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் வந்து இப்போ ஒரு நாளாக வந்து அதை முற்றுப்புள்ளையே வச்சு அதை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ வந்து வழக்கம் போல் மற்ற ரோஸ்ட்டெல்லாம் வந்து மற்ற ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இப்போ தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் நானும் வந்து இதை இதோடய முடிச்சுக்கிறேன். நான் ஒரு வாரமாக வீடியோ போடல, அதாவது ஒரு 20 நாளாக வீடியோ போடல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் பற்றி சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பேசினேன். மற்றபடி வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது, அதாவது அந்த கக்கு ஸ்டூர் ட்ரெண்டிங்காக போயிட்டு ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு, குட்டி வடிவேலு லவ் ஸ்டோரி. திடீர்னு பார்த்தா நிறைய மீம் பேஜில் வந்து ஒரு லைவை வந்து சேவ் பண்ணி அதை வந்து ஒரு போஸ்ட்டை வந்து நிறைய போட்டிருந்தாங்க. அதில் வந்து நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் அழுகிறாங்க, மனசை விட்டு அழுகிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஐடியை வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக புதுசாக வந்து ஒரு ஐடியை தொடங்கி அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. நார்மலாக சப்போர்ட் கேட்டிருந்தா கூட 4 பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பான். அதில் கப்புலாக வந்து அதில் ஒரு பிள்ளைய கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்டு வச்சு அதுக்கு பச்சை கொடுத்துருக்கேன்னு நெஞ்சை தூக்கிச்சு, அவன் நெஞ்சை திறந்து காமிச்சு, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணதை பார்த்த உடனே 90s kids பொறுக்க முடியாமல் அதுலேயும் அந்த 2K kids அந்த பையனோட அம்மா வந்து அந்த பொண்ணை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, மருமகளே மருமகளே
வணக்கமுங்கோ அப்படிங்கிற மாதிரியே மருமகளே மருமகளே 40 தடவை நான் நான்ஸ்டாப்பாக சொன்னதுனால பல 90s கிட்ஸ் வந்து வெறுப்பாகி நிறைய மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி போட ஆரம்பித்தாங்க. நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிது. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரோல், ஒரு நிமிஷம் ட்ரோல் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்க. வணக்கம் சொன்னாங்களே, நான் தான் குட்டியோட வேலு. யார் நீ? நேற்று சாயங்காலம் என்னோட ஐடி வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இதுதான் என்னோட புது ஐடி. எல்லாரும் பழைய ஐடி எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி புது ஐடியும் சப்போர்ட் பண்ணுங்க, நான் நம்புறேன். நன்றி. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. யோ, அவனுக்கு அவன் குஞ்சு மண்ணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடி பைய திறக்கும் சிறுக்கும் நேரம் எனக்கு மட்டும் அழகே ஒன்னே சேர்த்த ரெட்ட புள்ள. உடனையோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குமே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கும், அதாவது இந்த ட்ரெண்டிங் கண்டென்ட், இந்த ட்ரெண்டிங் கான்செப்டுக்கும் வந்து ஒரு முடிவு வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு நான் இனிமேல் வீடியோவே போட மாட்டேன், இன்ஸ்டாகிராம் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லலாம் வந்துருச்சு. ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டுருச்சு. சோபி, சோபின்றத விட குட்டி வடிவேல இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பொண்ணு. என் ஏஜ்ல நான் ட்ரெண்டிங்காக சும்மா ஒரு ஆசையில பண்ணிட்டேன் அந்த பையனும் வந்து நானும் வந்து இனி வந்து காமெடியாக தான் போடுவேன், கப்பலாக வந்து எந்த வீடியோவும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரமும் கொஞ்சம் தொடச்ச மாதிரியே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பார்த்தா நல்லா செமத்தியே அவன் 4 பேர்கிட்ட வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெள்ள தெளிவாக தெரிஞ்சுது. ரெண்டு பேரும் படிக்கிறது பார்த்திங்கன்னா 8th 9th தான் படிக்கிறாங்க. இது வந்து இந்த வீடியோவில் நான் வந்து தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். அந்த ட்ரெண்டிங் விஷயமும் வந்து நிறையா ட்ரோலு நிறையா ரோஸ்ட் மூலமாக வந்து முடிச்சு வைக்கப்பட்டது. ஒரு மீம் கிரியேட்டர்ஸால் ஒரு பிரச்சனையை ஆக்கவும் முடியும், ஒரு பிரச்சனையை முடிச்சு வைக்கவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ரெண்டு பேரும் கம்பிடாவும் போட மாட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக போக வேணாம் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா வந்து 20 நாள் கழிச்சு தான் நான் வீடியோ போடுறேன். என் வாய்ஸ்லேயே வந்து சில பேருக்கு வந்து வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 4-5 நாளாக வந்து ஃபீவரில் வந்து படுத்திருந்தேன் அப்படிங்கிறதுனால என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் வந்து கரெக்டான வீடியோ, மாசான கெத்தான மொக்கையான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.